தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லுக்கு அவரோட ஆக்டிங் சான்ஸ் இல்லை. அவர் வந்து அவர் கதைக்கு தேவையான மாதிரி அவரை சூப்பராக கட்டிக்கிட்டார். படத்தில் ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, ஒரு லேக்காகவே இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றது நம்ம பார்க்கும்போது எல்லாமே. ஜெய டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம திரையமைச்சு நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் தான் இயக்குனர் நடிகர். இயக்குனர்னு சொல்கிறதா இல்லை நடிகர்னு சொல்கிறதா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அவர் எத்தனை படம் பண்ணாலும், எத்தனை ஹிட்டு கொடுத்தாலும் சரி, எத்தனை ஃப்ளாப்பு கொடுத்தாலும் சரி, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 25வது படம், 50வது படம், இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான படங்களாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி முக்கியமான படங்கள்லாம் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைரக்டர், ஒரு பயங்கர ஹிட்டு படம் கொடுத்த டைரக்டர், ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் வந்து போவாங்க. ஆனால் தனுஷ் அவர் வந்து அவரோட 50வது படத்தை அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. 50வது படம் அந்த எடுக்கிறதுக்கான அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அவர் வந்திருக்கு வந்து என்னோட பாராட்டுகள் நான் சொல்லிக்கிறேன். தென் ஃபைனலாக இந்த படத்துக்கான ரிவ்யூக்கு நம்ம போயிடலாம், பார்க்கலாமா? ராயன் இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணுனாக்கா, சின்ன வயசுல தனுஷோட அவங்க அப்பாவும் அம்மாவும் காணாமல் போயிடுறாங்க. அதனால் அந்த ஊரில் வந்து பாதுகாப்பு இல்லைன்றதுனால ராயன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட தம்பியரான ரெண்டு பேரையும் தங்கச்சியையும் கூட்டிகிட்டு சிட்டிக்குள்ளே வந்துடுறாங்க. சிட்டியில் வந்து செல்வராகவனோட ஆதரவில் அவங்க வந்து வளர்றாங்க. வளர்ந்த உடனே பார்த்திங்கன்னா வளர்ந்து பெரிய ஆயிடுறாங்க. ஒரு தம்பியை வந்து நல்ல ஒரு காலேஜில் சேர்க்குறாரு, காலேஜில் அவர் படிக்க வைக்கிறாரு. அடுத்து இன்னொரு தம்பி வந்து காலேஜ்லாம் போகாமல் இந்த மாதிரி ஊருக்குள்ளே ஏரியாக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஸ்டேஷன் போய்கிட்டு இந்த மாதிரியான தப்பு தண்டாலெலாம் பண்ணிகிட்ருக்காரு. தங்கச்சி வந்து கூடவே இருந்து வீட்டு வேலைலாம் பார்த்துக்கிட்டு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கு. ராயனோட ஏம் வந்து மூணு பேரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வளர்த்து நல்லா கரை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊரில் வந்து ரெண்டு வில்லர் இருக்காங்க, எஜே சூர்யா சரவணன் ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேரால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு சின்ன சண்டை வருது, பிரச்சனை வருது, அது பெருசாக சண்டையாக மாறுது. இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்களா, எல்லாரும் காப்பாற்றுனாங்களா, எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்களா, நிம்மதி அடைஞ்சாங்களா, எல்லாரும் கரை சேர்ந்தாங்களான்றது தான் மீதி இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ் பற்றி சொல்லணுனாக்கா, தென் வந்து பாசிட்டிவ் பற்றி சொல்லணும்னா அதுதானே, ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் நல்லா போட்டிருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவர் வந்து தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லுக்கு அவரோட ஆக்டிங் சான்ஸ் இல்லை, ஃபுல்லாக பயங்கர ஃபயராகவே இருக்கிறார். அவர் பார்க்கும்போதே ஃபயராக இருக்குது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஃபேன்ஸுக்கு பயங்கர ட்ரீட் தான். அதுக்கப்புறம் இதோட படத்தோட பாசிட்டிவ்னா வேறு எதுவும் இல்லை, நெகட்டிவ் பற்றி சொன்னால் நிறைய இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக நல்லா பக்காவாக அழகாக வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல்லு பயங்கரமாக ஒரு மாதிரி ஒரு லேக்காகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட் சுத்தமாக ஒர்க் ஆகல, சென்டிமெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல சென்டிமெண்ட்டே இல்லை. அதுதான் வந்து இந்த படத்தோட மைனஸ்ன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா அவரை பற்றின ராயன்ற ஒரு கேரக்டர், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட ரவுடி, எப்படி வெளில வந்தார், இவ்வளோ கோபமாக்காரனா, இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கார், எதனால் அவர் இப்படி ஆக்ரோஷமாக இருக்கிறார பற்றி வந்து பில்டப் வந்து ஹெவியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ராயன் 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 ராயன்ட்டு ஹெவியாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபில் அவர் யார்ன்றத, அவர் எதனால் அப்படி ஆனார்ன்றத பெருசாக எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அவரை பற்றின டீட்டெயிலே சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நடிக்கக்கூடிய நம்ம எஜே சூர்யாவுக்கு வந்து செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து ஸ்கோப்பே கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சீனில் அவர் கேமியோ மாதிரி தான் வர்ற மாதிரி தான் இருக்கே தவிர, அவர் வந்து ஃபியூர் வில்லனாக அவர் பயங்கர எஃபோர்ட் போட்ட மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அவரை வந்து காட்டலன்றது தான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஏன்னா சந்தீப் கிருஷ்ணன் அவரு கூட இருக்கட்டும், அவர் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக இது பண்ணது கூட செகண்ட் ஹாஃபில் வந்து அங்கங்கே அங்கங்கே திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃபில் எதுவுமே ப்ராப்பராக இல்லாத மாதிரி தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் சீனில் வந்து நல்ல ஒரு ஹைப்பாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னாக்கா பிரகாஷ் ராஜுக்கு சீனே இல்லை, கடைசியாக ஏதோ கிளைமேக்ஸில் வராரு, ஒரு 2 நிமிஷம் ஏதோ டைலாக் பேசுறாரு, அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிடாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் கொடுத்த ஹைப் வந்து செகண்ட் ஹாஃபில் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் தான் வந்து படத்தோட எதிர்பார்ப்பே அதிகமாக இருந்தது. எனக்கா வந்து பார்த்தீங்கன்னா அடங்காத அசுரன்ற ஒரு பயங்கரமான ஒரு சாங் வந்து பிளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இன்னும் பயங்கரமாக பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மற்றபடி வந்து படத்தில் ட்விஸ்ட்டு சஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா கதை வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றது நம்ம பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சிருது. ஒரு படம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கும்ன்றது கெஸ்ஸிங் நம்மளுக்கு
தெரிஞ்சிச்சுனாலே அந்த படம் வந்து ஓரதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இந்த படம் வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம ஈஸியாகவே ஜட்ஜ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஆகிப்போச்சு செகண்ட் ஹாஃபில். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மாற்றிருக்கலாம். ஃபைனலாக இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கலாம், ஜென்ரலாக பார்க்கலாம். இது வந்து ஒரு நல்ல மூவி. இந்த படத்துக்கு நான் கொடுக்க ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 out of 8 வரைக்கும் தரலாம். பட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டீசெண்டான ஒரு நல்ல டீசெண்டான மூவி தான். ஃபேமிலியாக போய் பார்க்கணுன்னா கூட போய் பார்க்கலாம். தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்டாகவே இருக்கும். நல்ல படம், நல்லா இன்னொரு வாட்டி போய் பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.